ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்ருக்குறோம், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸில் வர புக் பேக் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, 3 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னு பார்த்திங்கன்னா, 4th ப்ராப்ளம் வந்து பார்க்குறோம். ஓகேவா, இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேஷியோ ஆஃப் த மாசஸ் ஆஃப் 2 பிளானட்ஸ் இஸ் 2:3 அண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடி இஸ் 4:7. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நம்ம என்ன சார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான் நம்ம வந்து இதிலேருந்து வந்து என்ன பண்ணால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதே கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சிக்கலாங்களா, என்ன சொல்லலாம் வந்து 2 பிளானட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் பிளானட்டோடைய மாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க வந்து m1 = 2. நெக்ஸ்ட்டு அதோடைய செகண்ட் பிளானட்டோடைய மாஸ் வந்து m2 = 3. அப்போ தேர்ஃபோர் ரேஷியோ m1:m2. ஓகேங்களா, அப்போ இதோட ரேஷியோ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2:3. இப்படி தான் வந்தது அது. நெக்ஸ்ட் ஒன் வந்து அதோடைய ரேடியஸ் வந்து பாருங்கள், மாஸ் ஒன்னோடைய ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க வந்து 4. நெக்ஸ்ட்டு r2 ரேடியஸ் வந்து 7. அப்போ தேர்ஃபோர் ரேஷியோ r1:r2. ஓகேங்களா, அப்போ என்ன இது வந்து வேல்யூ 4:7. இப்போ இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியாது, அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் அப்போ என்ன தெரியணும், g1 என்னென்னு தெரியணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன தெரியணும், g2 தெரியணும். அப்போ இதை தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். g1:g2 என்னன்றது வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம எந்த ஃபார்முலா தெரியணும், அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து நம்மளுக்கு தெரியணும். அப்போ அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா என்ன, அது வந்து g = gm/r². இதான் வந்து யாருடைய ஃபார்முலா, அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஃபார்முலா. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியாது, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, அப்போ g1 ஃபஸ்ட் மாஸ் 1 இதை எடுத்துக்கலாம். அப்போ g1 = gm1 r1 square. அதே மாதிரி அப்போ g2 = gm2 / r2 square எழுதலாம் இல்லைங்களா. அப்போ என்ன சொன்னால், அந்த ஜிங்கிறது நம்ம என்ன பார்த்துருப்போம், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ அந்த கான்ஸ்டன்ட் எழுதணுன்றது வந்து கிடையாது. ஓகேங்களா, ஸோ அப்போ இதே ஃபார்முலா, அப்போ நம்ம ரெண்டுமே ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. இப்போ ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரேஷியோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. ஸோ அப்போ இங்கே எழுதணும் பாருங்கள், இப்போ தேர்ஃபோர் இங்கே எழுதணும் பாருங்கள் ஃபார்முலா, தேர்ஃபோர் g1 / gm1 / r1 square gm2 / r2 square. ஓகேங்களா, இப்போ என்ன சொன்னால், ஜிங்கிறது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகேவா, இப்போ இந்த டிவைடில் இருக்கிறது இங்கே மேலே கொண்டு போகலாமா, கொண்டு போகும்போது மல்டிபிளிகேஷனில் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ எப்படி எழுதலாம், இப்போ தேர்ஃபோர் g1 / gm1 / r1 square into கீழே இருக்கிறது மேலே போகும் இல்லைங்களா, அப்போ r2 square / gm2. ஓகேங்களா, இப்போ என்ன சொன்னேன், ஜிங்கிறது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இது வேல்யூ எழுதணுன்றது கூட கிடையாது. ஏன்னா இங்கே மேலே இங்கே இடம் இல்லைன்றதுனால தான் வந்து நான் கீழே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ தேர்ஃபோர் இப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம், இதே ஃபார்முலாவை வந்து ஃபைனலாக எப்படி எழுதலாம், g1 / g2 = m1 / r1 square into r2 square / m2. ஓகேங்களா, இங்கே இடம் இல்லை, அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா, அப்போ வேல்யூ நம்மளுக்கு வந்து தெரியும், m1 என்னென்னு தெரியும், r1 என்னென்னு தெரியும், r2 என்னென்னு தெரியும், m2 என்னென்னு தெரியும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாங்களா வேல்யூ அப்போ. ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்போ என்ன தெரியும் வந்து, அப்போ g1 / g2 என்ன இது வந்து m1 மாஸ் 1 வேல்யூ வந்து என்ன இது 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்து ரேடியஸ் வந்து தெரியணும் இல்லைங்களா. அப்போ ரேடியஸ் வந்து யார் வந்து r2 square. r2னா ரேடியஸ் வந்து என்னது வந்து 7, r2 square into 7. ஓகேங்களா, டிவைடட் பை நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்ன வந்து r1 square. r1னா வந்து என்னது வந்து 4, அப்போ r1 square 4 into 4. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மாஸ் யார், மாஸ் 1 or 2 இங்கே வந்து மாஸ் 2. அப்போ மாஸ் 2 வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 3 தெரியும். ஓகேவா, ஸோ அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாங்களா. அப்போ 7 × 7 வந்து என்ன வரும், 49. அப்போ 49 × 2 என்ன வரும், 98. ஓகேங்களா, இப்போ 98 டிவைடட் பை 4 × 4 16. அப்போ 3 16 சார் எவ்வளோ வரும் வந்து 48. ஓகேவா, 48 இப்போ ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சு. அப்போ இது என்ன வந்துனா, இதுதான் சார் ரேஷியோ. அப்போ g1 / g2 = 98 / 48. இப்போ இந்த 98 / 98 நம்ம 48 நம்ம வந்து 2 டேபிள்ஸில் நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் தெரியுமே உங்களுக்கு. அப்போ தேர்ஃபோர் g1 / g2 = 98 / 48 நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு வந்து, என்ன கிடைக்கும் வந்து 49 / 24.
ஓகேங்களா. டூ டேபிள்ஸ் அளவு வந்து நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ தேர்ஃபோர் இதுவும் எழுதலாம், 98/48 ஆன்சர் கரெக்ட் தான், ஆர் வந்து 49/29 வந்து ஆன்சர் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா, சாரி 48/24. ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டு ஆன்சர் இப்படியும் எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் ஃபைனலாக எப்படி எழுதலான்னா, ரெண்டு ஆன்சரும் G1/G2 = 98/48 இப்படியும் எழுதலாம். ஆர் ரேஷியோவில் எழுதும் போது இப்படியும் எழுதலாம். ஆர் வந்து ரேஷியோ G1:G2 = என்ன ஆன்சரு, 98:48. ஓகேங்களா, இப்படி எழுதலாம் ஒரு மெத்தட். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன என்ன சொன்னேன் வந்து, அப்போ அதே G1:G2 = எப்படி எழுதலான்னு சொன்னேன் வந்து 49:24. ஓகேங்களா, இதுதான் சார் ஆன்சர். யாரோடைய வேல்யூ, இந்த G1:G2 அதாவது அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியோடைய ரேஷியோ. ஓகேங்களா, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, டவுட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. இதை வேணால் சால்வ் பண்ணினதையும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன், அதுவும் வேணால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரே நிமிஷம், இங்கே சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, நம்ம என்ன சொன்னானே அதை தான் வந்து இங்கே சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே.